தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் சிறப்பு முகாம். 7 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் குடிநீர் குளம், சாலை, சுகாதாரம் உள்ளிட்ட சுத்தம் செய்யும் பணியில் மாணவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அணி எண்கள் 146 மற்றும் 181 இணைந்து 7 நாட்கள் NSS சிறப்பு முகாம் சிவஞானபுரம் சக்கம்மாள்புரம் பகுதியில் தூய்மை பணியில் இளைஞர்களின் பங்கு எனும் தலைப்பில் சிறப்பு வில்லிசை விழிப்புணர்வு நிகழ்ச்சியுடன் துவங்கியது. கல்லூரியின் மூத்த பேராசிரியர் முனைவர் நாராயணசாமி முன்னிலை வகித்தார். ஊராட்சித் தலைவர் ஜெபக்கனி, வார்டு உறுப்பினர்கள் காளீஸ்வரி, வெற்றிவேல் ஆகியோர் முகாமினை துவங்கி வைத்து நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் மாணவர்களுக்கிடையே ஒற்றுமை உணர்வையும் தலைமை பண்பையும் ஆளுமை திறனையும் வளர்க்க ஒரு தளமாக அமையும் என்று, தேச சேவையில் மாணவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தங்கள் ஆளுமை பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று உரையாற்றினார்கள். மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வோ பரதநாட்டியம் மற்றும் கலை நிகழ்ச்சி நடைபெற்ற இந்த 7 நாட்கள் சிறப்பு முகாமில் சுமார் 100 மாணவ மாணவியர்கள் பங்கேற்று காமராஜ் கல்லூரி தத்தெடுத்துள்ள கிராமங்களில் இலவச மருத்துவ முகாம், சுகாதார விழிப்புணர்வு பிரச்சாரம், பள்ளி குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தருதல், மரம் நடுதல், சுயதொழில் பயிற்சிகள், கால்நடை விவசாய கருத்தரங்கம், கொரோனா விழிப்புணர்வு, விளையாட்டு போட்டிகள், நீர்நிலைகள் சுத்தம் செய்தல், விழிப்புணர்வு பேரணிகள் போன்ற பணிகளை செய்ய இருக்கின்றோம். சிறப்பு முகாமிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி முதல்வர் முனைவர் நாகராஜன் மற்றும் மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆறுமுகம் ஆகியோரின் வழிகாட்டுதலின் பேரில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் முனைவர் நாகராஜன் அணி எண் 181 மற்றும் அணி எண் 146 அலுவலர் முனைவர் வசந்தி ஆகியோர் செய்திருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.